ஹாய் செலங்களா, ஹவ் ஆர் யூ டுடே? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இன்னைக்கு குட்டி கதை மாதிரி ஆக்கி வந்துட்டல, ஒரு கதை சொல்றேன், கேட்டுட்டு தூங்குங்க. நாளைக்கு நாள் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. என்ன இது? இன்னைக்கு நம்ம வந்து அகைன் அனிமல்ஸ் கதை தான் பார்க்க போறோம். ஒரு யானை, ஒரு குருவி. ஓகேயா? இந்த யானையும் குருவியும் ஒரு அழகான காட்டுல இருந்துதான். அப்போ அந்த காட்டுல இந்த ரெண்டும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். நினைச்சு பாருங்க, யானை எவ்வளவு பெரிய சைஸு, அதுக்கு வந்து ஒரு குட்டி குருவி வந்து ஃப்ரெண்டா இருந்துதான். எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த யானையும் குருவியும் அப்பப்போ மீட் பண்ணி பேசிக்குவாங்க, சரியா? அந்த குருவி எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப குட்டியா, யானையோட கண்ணு சைஸ் தான் இருக்கும், அந்த மாதிரி குட்டி குருவியா இருந்துதான். அப்படி இருந்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த எப்பவும் போல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தப்போ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது வித்தியாசமா. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ யானை சொல்லுது, நீ மேல பறந்து போய் என்ன பிரச்சனைன்னு பாரு அப்படின்னு சொன்னோடனே இந்த குருவி வந்து உயர பறந்து பார்த்துட்டு பார்த்தா இங்கேயோ ஒரு இடத்துல வந்து தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபயரு. அப்போ இந்த அப்போ வந்து இந்த யானை என்ன பண்ணுது, அப்படி தரையில காதை வச்சு அப்படி கேட்டு பாக்குது. கேட்டா தட தடன்னு சத்தம் கேட்குது. அதை வச்சு அந்த யானை சொல்லுது, ஆமா அந்த ஃபயர்னால நம்ம இதெல்லாம் நம்ம மிருகங்கள் எல்லாம் வந்து பயந்துட்டு ஓடி வர்ற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யானை சொல்லுது. வந்து இவங்க அப்போ ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ பாவம், இந்த அந்த இடத்துல இருக்க மிருகங்களுக்கெல்லாம் ஆபத்து இல்லையா, அதனால உடனே நம்ம அவங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவியும் யானையும் நினைச்சாங்க. நல்ல மிருகங்கள் ரெண்டு பேரும், அந்த பேர்டும் சரி இந்த எலிஃபண்ட்டும் சரி, ரொம்ப நல்ல மனசு கொண்டது, அதனால வந்து அது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்த. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த குருவி என்ன பண்ணிச்சு, சரி நான் வந்து என்னோட விங்ஸ வந்து தண்ணியில வந்து நனைச்சு கொண்டு போய் அந்த தீ மேல தெளிச்சு விடுறேன். அப்போ அந்த தண்ணி கொஞ்சம் அந்த தீவு வந்து கொஞ்சம் அடங்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லுது. அதுக்கு இந்த யானை சொல்லுது, நீயோ குட்டி குருவி, உனக்கு இருக்க விங்ஸோ குட்டி குட்டி விங்ஸ், அதுல எவ்வளவு தண்ணிய தான் நீ எடுத்துட்டு போவ, ஒன்னும் ஒரு நாலஞ்சு சொட்டு தான் தேரும், நீ அங்கே போய் அதை தெளிக்கிறதுக்குள்ள ஒரு நாலு சொட்டு தான் விழும் அதுல, அதை வச்சு எப்படி அந்த தீயை அணைக்க முடியும். நான் வந்து என்னோட துண்டி கையில வந்து நிறைய தண்ணிய எடுக்க முடியும், உறிஞ்சு முடியும், அப்படி நான் உறிஞ்சி அதை கொண்டு போய் அந்த தீயில விட்டு அணைச்சிடுறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை வந்து துண்டி கையிருந்த லேக்ல வந்து விட்டு தண்ணிய உறிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த குட்டி குருவி என்ன பண்ணுச்சு, வேக வேகமா பறந்து அந்த தண்ணியில முங்கி எந்திரிச்சு அப்படியே பறந்து போய் அந்த தீ இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து அந்த அந்த தீ மேல போய் அப்படியே விங்க வச்சு தெளிக்குது. அப்போ திருப்பி அங்க தெளிச்சுட்டு திருப்பி வேகமா பறந்து வருது, திரும்பி வந்து திரும்பி லேக்கில முடிச்சுடும், திரும்பி போகுது. இப்படி அது பண்ணிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அது குட்டிதான், அதுதான் அது கொண்டு போற தண்ணினால ஒன்றும் ஆக போறது இல்லை, ஆனா வந்து எப்படியாவது தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அந்த குருவிக்கு, அதனால அது பண்ணிட்டு இருந்தது. இந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, ஆனா இருந்தாலும் வந்து கொஞ்சம் வேகமா பண்ணணும் இல்லையா, அது என்ன பண்ணுச்சு, நிறைய தண்ணி உறிஞ்சலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் விதமா கொஞ்சம் விதமா வேக வேகமா நிதானமா உறிஞ்சிட்டே இருந்து சல்லுன்னு ஒரு ஊர் உறிஞ்சு அப்படியே ஓடி போய் தெளிச்சுட்டு அப்புறம் வரலாம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நான் வந்து ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த குருவி நாலஞ்சு தடவை போயிட்டு போயிட்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த யானை வந்து அதோட ட்ரங்க் இருக்கு இல்லையா, துண்டிக்கை நிறைய தண்ணிய எடுத்துட்டு அப்படியே போச்சு, நடந்து போச்சு. நடந்து போகும்போது கேப்பெல்லாம் போனோம் இல்லையா, தடிக்கு விழுந்துச்சு. தடிக்கின உடனே அந்த குடிக்கையில இருந்த தண்ணி எல்லாம் வந்து பாதி தண்ணிக்கு வெளியில வந்துச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஐயோ தண்ணி விழுந்துச்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லேக்கு போய் திருப்பி தண்ணிய ஊறிச்சு. அதுக்குள்ள இந்த குருவி 10-15 தடவை தண்ணியை எடுத்துட்டு போய் தெளிக்குது அந்த தீயில. அப்போ அந்த இது மற்ற மிருகங்கள்லாம் இருந்தது இல்லையா அங்கே, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த குருவி என்ன போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிருச்சுங்க மற்ற மிருகங்கள்லாம். நினைச்சிட்டு இங்க பாரு குருவி, நீ வந்து கொண்டு வர தண்ணினால ஒன்னும் ஆக போறது இல்ல, அந்த தீ வந்து அணையற மாதிரி தெரியல, அதனால நீ வந்து உன்னை நீ காப்பாத்திக்கோ, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மிருகங்கள் சொல்லுது. ஆனா அந்த குருவி கேட்கல, பரவாயில்ல இந்த தீ வந்து இன்னும் பரவக்கூடாது, அதுக்காக நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், பரவிச்சுன்னா
முழு காடும் கூட அழிஞ்சு போயிடும். அதனால நான் வந்து தண்ணி என்ன முடிஞ்சு பண்ணுவேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துருவேன் சொல்லிட்டு வேவேமா வது சொல்லிட்டு தண்ணி எடுத்து வச்சுருவாரு. இதோட முயற்சியை பார்த்துட்டு மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, எனக்காக நான் அதுக்கு தோணுச்சு மற்ற மிருகங்கள்லாம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போனா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் முதல்ல ஓடிட்டு இருந்தது. அப்போ இந்த குருவி எவ்வளோ நல்ல மனசோட தன்னால முடிஞ்ச அளவு உதவி பண்ண நினைக்குதுன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளால அதை விட நிறைய பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் தோணுச்சு. அப்பதான் உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மிருகங்கள் எல்லாம் அந்த பக்கத்துல இருக்க லேக்குக்கு திடீர்னு ஓடி வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தீ மேல போட்டு போட்டு ஊதி ஊதி இது பண்ண அந்த தீய வந்து அணைக்க ஆரம்பிச்சாங்க. ஓ, எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுத்து அந்த தீய அணைக்க நினைச்சு தண்ணி கொண்டு வந்ததுனால அந்த தீ வந்து அணைய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ அந்த யானை இன்னும் தண்ணி எடுத்துட்டு இல்லையா, அது ஒரு வழியா தண்ணிய ஃபுல்லா உறிஞ்சிடுச்சு. உறிஞ்சிட்டு மெதுவா இப்ப நடந்து வருது. இந்த திரும்ப கேப்ல நடக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து வந்து கடைசியில கொஞ்சோண்டு தீ மட்டும் அணைய வேண்டியது இருந்துச்சு. அந்த தீ மேல பூனு தண்ணிய ஊறி விட அந்த தீ ஃபுல்லா அணைஞ்சு போச்சு. அப்போ இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இதுக்கு பயந்துட்டு நம்ம தெரிச்சு ஓட பார்த்து ஓடிட்டு இருந்தோம், இப்போ நின்று அந்த தண்ணிய தீய அணைச்சதுனால இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த காட்டுக்கும் எந்த பிரச்சனை ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் சந்தோஷப்பட்டது. முக்கியமா அந்த குருவிக்கு குருவியதான் ரொம்ப பாராட்டினாங்க எல்லா மிருகங்களும். இந்த தீ அணைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ அந்த குருவியும் எலிஃபெண்ட்டும் அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த எலிஃபெண்ட் சொல்லிச்சு, பாரு, நீ குட்டியா இருந்துட்டு அவ்வளோ காரியம் பண்ணிட்ட, ஆனா என்னோட கேர்லெஸ்னஸ்னால நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்ததுனால சரியா ஹெல்ப் பண்ண முடியல, அந்த தீயை அணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிஃபெண்ட்டுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு. அது வந்து சொல்லுது அந்த குருவிட்டு. அப்ப குருவி சொல்லிச்சு, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா உதவ வேண்டிய நேரத்துல நல்ல விதத்துல உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி சொல்லுது. அப்போ எலிஃபெண்ட்டும் குருவியும் அப்பவும் போல நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஓகேவா, இதுதான் கதை. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம சின்னதா குட்டி குட்டி பசங்களா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிய வந்து மத்தவங்களுக்கு செய்யணும். நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஸ்கூல்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சருக்கு எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணணும். நம்ம நம்ம குட்டி பிள்ளைங்க தானே, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்குதான் மத்தவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்க பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். சின்ன 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 வேலைகள்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம் என்ன. ஓகே, அதே மாதிரி அப்போ இந்த யானை என்ன நினைச்சிச்சு, தன்னால நான் தான் நினைச்சா அந்த தீய ஒரே நிமிஷத்துல அணைச்சிட முடியும், அந்த இது ட்ரங்க் நிறைய தண்ணிய உறிஞ்சிட்டு ஒரு ஷாட் தான் டக்குன்னு அணைச்சிடலாம் தீய அப்படின்னு நினைச்சது. ஆனா வந்து அதோட கேர்லெஸ்னஸ் அசால்ட்டா வந்து மெதுவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பண்ணினதுனால, காரியங்களை மெதுவா பண்ணதுனால அதனால எந்த விதத்துலயுமே உதவி பண்ண முடியல பாத்தீங்களா. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. சோ வேகமா விவேகமா செயல்படணும், சரியா? ஓகே, ஓ, கதை முடிஞ்சிருச்சு. போன மூடி தள்ளி வச்சுட்டு தூங்குங்க. நாளைக்கு எப்படி உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து யோசிச்சுக்கோங்க, சரியா? நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க என் செல்ல குட்டிங்க இல்லையா, அதனால பண்ணுங்க. ஓகே, பாய், குட் நைட்.